போட்டி தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதியமான் டீம் வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், இது திருவள்ளுவருடைய திருக்குறள் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த திருக்குறளை முழுமையாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். கீழே கமெண்ட் பாக்ஸில் இந்த திருக்குறள் முழுமையாக 7 சீரை கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஏன்னா எக்ஸாமுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2 சிலபஸில் இந்த திருக்குறள் இருக்குது. அதே போல் இது என்ன அதிகாரம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் எப்போவுமே ரொம்ப சின்னதாக என்னால் இதுதான் முடியும் அப்படின்னு திங்க் பண்ணாதீங்க. உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல், சரியா? ஸோ முழுமையான திருக்குறள் நான் சொல்ல விரும்பல, நீங்கள் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். எப்போவுமே நீங்கள் திங்க் பண்ணுறது ரொம்ப பெருசாக தான் இருக்கணும். என்னால் குரூப் 4 தான் கிளியர் பண்ண முடியும், TNUSRB கூடிய பிசி எக்ஸாம் தான் என்னால் கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு மட்டும் திங்க் பண்ணாமல், நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்க, ஸோ உங்களால் TNPSC குரூப் 2 எக்ஸாம் இன்டர்வியூ போஸ்ட் கிளியர் பண்ண முடியும், குரூப் 1 எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும், குரூப் 2 குரூப் 2 கிளியர் பண்ண முடியும் அப்படின்றத பெரிய ஒரு டார்கெட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். யூ திங்க் பிக், யூ கெட் பிக். எப்போவுமே உங்களை சின்ன ஆளாக ஒரு சிப்பாய் மாதிரி எப்போவுமே திங்க் பண்ணிக்காதீங்க. உங்களால் முடியும், நீங்கள் மிகப்பெரிய வலிமை உடையவர்கள், உங்களால் மிகப்பெரிய திறமைகளை வெளிப்படுத்த முடியும் அப்படின்னா நீங்கள் ஒரு ராஜா மாதிரி இருங்க, ஒரு ராஜா மாதிரி திங்க் பண்ணுங்கள். என்னால் இது முடியும், என்னால் இதை சாதிக்க முடியும் அப்படின்னு நினச்சி திங்க் பண்ணுங்கள். ஸோ அந்த பிக்சரில் இருக்கக்கூடிய சிப்பாய் மாதிரி எப்போவுமே திங்க் பண்ணாதீங்க, ஒரு ராஜா மாதிரி திங்க் பண்ணீங்க அப்படின்னா தான் ஒரு மந்திரி மாதிரியாவது வாழ முடியும். எப்போவுமே வந்து பெருசாக திங்க் பண்ணுங்கள். படிக்கிறதும் அப்படி தான், என்னால் இன்றைக்கி 2 மணி நேரம் தான் படிக்க முடியும் அப்படின்னு நினைக்காதீங்க. இன்றைக்கி எவ்வளோ நேரம் உங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்கோ அத்தனை மணி நேரமும் படிக்க முடியும், படிக்கணும் அப்படின்னு நினைங்க. அதே போல் என்னால் இன்றைக்கி 1 லெசன் தான் கம்ப்ளீட் பண்ண முடியும், அதுக்கு மேலே என்னால் படிக்கவே முடியாது, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு படிக்கவே வராது அப்படின்னு நினைக்காதீங்க. என்னால் இன்றைக்கி 2 லெசன் கம்ப்ளீட் பண்ண முடியும், என்னால் இன்றைக்கி 40 பேஜ் படிக்க முடியும், 50 பேஜ் படிக்க முடியும் அப்படின்னு நினைங்க. 10 பேஜ் தான் என்னால் படிக்க முடியும், அதோடு நிறுத்திக்கிறேன், என்னால் அவ்வளோதான் முடியும் அப்படின்னா முன்னே சொன்ன மாதிரி 1 வருஷம் 2 வருஷம் ஆகும் சிலபஸை கம்ப்ளீட் பண்ண. ஸோ முடிஞ்ச வழியும் நிறைய பேஜஸ் படிங்க, பெரிய லெவலில் இருக்கக்கூடிய எக்ஸாமுக்கு டார்கெட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து சின்ன லெவலில் இருக்கக்கூடிய எக்ஸாம்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். குரூப் 4 இருக்கலாம், இல்லை TNUSRB பிசி எக்ஸாமாக இருக்கலாம், அல்ல RRB எக்ஸாம்ஸாக இருக்கலாம், இதெல்லாம் உங்களால் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு வரும். ஸோ உங்களுக்குள்ளே ஒரு கான்ஃபிடன்ட் கிரியேட் ஆகணும், பாசிட்டிவ் எனர்ஜி ரொம்ப அதிகமாக கிரியேட் ஆகணும் அப்படின்னா பெருசாக ஆசைப்படுங்க, பெருசாக நினைங்க. ஸோ உங்களுக்குள்ளே ஒரு நேர்மறையான எண்ணம், பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் ஆகணும் அப்படின்னா பெருசாக நினைங்க, பெருசாக ஆசைப்படுங்க. ஸோ மறக்காமல் இந்த திருக்குறளுடைய 7 சீரும் கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். இது என்ன அதிகாரம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணுங்கள். அதே போல் அந்த அதிகாரத்துடைய சிறப்பு என்ன, அந்த அதிகாரத்துக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு இருக்குது, திருக்குறளில் அந்த அதிகாரத்துக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குது, அந்த அதிகாரம் என்ன, அதனுடைய சிறப்பு என்ன, இதை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இது யூனிட் 8 ரோமன் லெட்டர் 2 உங்களுக்கு யூஸ் ஆகும். அதே போல் உங்களுடைய ட்ரீம் என்ன, உங்களுடைய மிகப்பெரிய கனவு என்ன, நான் இதுதான் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற உங்களுடைய மிகப்பெரிய எண்ணம் என்ன, எதை வந்து நீங்கள் டார்கெட்டாக வச்சு உங்கள் லைஃப்பில் இதுதான் என்னுடைய பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படின்னு எதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். அதே போல் ஒரு இடத்துல யாராவது கேட்டால் என்னால் இது முடியும் அப்படின்றத தைரியமாக சொல்லுங்கள். குரூப் 1 என்னால் கிளியர் பண்ண முடியும், இல்லை குரூப் 2 குரூப் 2 கிளியர் பண்ண முடியும், உங்களால் எது பெருசாக அச்சீவ் பண்ண முடியுமோ அது தைரியமாக சொல்லி போடுங்க. அப்படி சொன்னால் மட்டும்தான் உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டே கிரியேட் ஆகும். இல்லை என்னால் குரூப் 4 தான் கிளியர் பண்ண முடியும், பிசி தான் கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும் போதே உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் தாட் உங்களுக்குள்ளே கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. அப்படி இல்லாமல் பெருசாக ஆசைப்படுங்க, பெருசாக நினைங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை தான் உங்களால் உருவாக்க முடியும். அதே போல் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை உங்களால் செய்ய முடியும். ஏற்கனவே சொல்லியிருப்பேன், உங்களால் ஒரு கனவு காண முடியும், என்னால் இது செய்ய முடியும் அப்படின்ற ஒரு கனவு நீங்கள் காண்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கனவை உங்களால் செயல்படுத்த முடியும். வால் டிஸ்னி சொன்னது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன். ஸோ கண்டிப்பாக உங்களால் அதை அச்சீவ் பண்ண முடியும். நன்றியுடன் அதியமான் குழுமம் கட்டளைத்தவம் ஆற்றில் வரும். நன்றி, வணக்கம்.